நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுக்கோட்டை அருகே விவாகரத்தாகி சென்ற மனைவி வேறு பல ஆண்களோடு தொடர்பில் இருந்த ஆத்திரத்தாலும் மாதம் மாதம் ஜீவனம்சம் தொகை கொடுக்க விருப்பமின்றி அவரை கொலை செய்து புதைத்துவிட்டு இரண்டு ஆண்டுகளாகவே நாடமாடிய கணவன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் ஆலங்குடியைச் சேர்ந்த சரண்யாவுக்கும் பல்லடித்து விடுதியைச் சேர்ந்த ராஜாவுக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து சரண்யா அவரது தந்தையான குணசேகருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி குணசேகர் வீட்டில் இல்லாத நிலையில் சரண்யா மாயமாகி உள்ளார் அவரை காணவில்லை என குணசேகர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் விசாரணையில் நெருங்கிய போலீசார் விவாகரத்தாகி பிரிந்த கணவரான ராஜாவை சரிவர விசாரிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதற்கேற்றாறு போல அவனும் மனைவியை பல இடங்களில் தேடுவது போல நாடகமாடியும் வந்துள்ளான் போலீசாரின் விசாரணையில் தொய்வு இருப்பதாக கூறி சரண்யாவின் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் அதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது வழக்கை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் சந்தேக பார்வை கணவனான ராஜாவின் மீதே ஆழமாக விழுந்தது அவனை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை செய்ததில் கொலையை ஒப்புக்கொண்டதாக போலீசாரும் கூறுகிறார்கள் விவாகரத்தாகி சென்ற சரண்யாவுக்கு ராஜா மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் ஜீவனம்சம் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் ஆணையிட்டு இருந்தது இந்த தொகையை தர விருப்பம் இல்லாமலும் வேறு ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்ற மனநிலையிலும் இருந்துள்ளார் ராஜா இந்த நிலையில்தான் சரண்யா மாயமாவதற்கு சில தினங்களுக்கு முன்பு நண்பர்களான ரகு பாஷா ராகுல் ஆகியோருடன் அமர்ந்து அருந்தி இருக்கிறார் ராஜா அப்போதுதான் அவனது மனைவியான சரண்யா தம்மோடு தொடர்பில் இருப்பதாக கூறி ராஜா கண்முன்னையே ரகு சரண்யாவை செல்போனில் அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராஜா தன் மனைவியை கொலை செய்தால் ஒரு லட்சம் ரூபாய் தருவதாகவும் பேரம் இருக்கிறான் அதற்கு நண்பர்களும் ஒப்புக்கொண்டு சரண்யாவை கொலை செய்ததாக போலீசாரின் விசாரணையில் ராஜா கூறியிருக்கிறான் தற்போது ராஜாவும் ரகுவும் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற இருவரையுமே போலீசார் தேடி வருகிறார்கள் சம்பராயின்பட்டி காட்டு பகுதியில் சரண்யா புதைத்ததாக ரமேஷ் கான் காண்பித்த இடத்தில் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு தோண்டி பார்த்தபோது அங்கு எலும்பு துண்டுகள் மண்டையோடு நகைகள் துணி உள்ளிட்டவையும் கிடைந்தன கணவன் மனைவி இருவரும் ஒழுங்கீனமாக நடவடிக்கையால் அந்த குடும்பமே சிதைந்து இரண்டு பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனுடன் கூறுகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ குறைகளை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல அப்டேட்களை உடனுக்குடனே மறக்காமல் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி